செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இது சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தமிழ் பேரவை பெருமையுடன் படைக்கும் சங்கே முழங்கு. தியாகு வரேன் வரேன்ப்பா. இப்போ ஏன்ப்பா இங்கே வந்திருக்கோம்? இவ்வளோ மணக்கெட்டு ஏறி போய் பார்க்கறதுக்கு உனக்கு என்ன தான் இருக்கு? மேலே ஏறி வந்து பார் தியாகு, உனக்கே தெரியும். இன்னும் விடிய கூட இல்லை, தூக்கம் தூக்கமாக வருது. இப்போ ஏன்ப்பா இங்கே வந்திருக்கோம்? ஏன் தயங்குற தியாகு, எடுத்துக்கோ. இல்லப்பா, இதை நான் உங்கள்கிட்ட எவ்வளவு தெரியவா கேட்டிருக்கேன், நீங்க ஒரு தடவை கூட கொடுத்தது இல்ல. இப்ப மட்டும் ஏன்? முன்னாடி வந்து பார் தியாகு. சொல்லு, என்ன தெரியுது உனக்கு? என்ன தெரியுதுன்னா, தூரத்துல டீ கடையில தாசன் அண்ணே டீ போட்டுட்டு இருக்காரு. பக்கத்துல நம்ம செந்திலையா பேப்பர் படிச்சிருக்காரு. வேற இந்த பக்கம் தோ தூரத்துல மீனவர்கள் எல்லாரும் கடலுக்கு மீன் பிடிக்க கிளம்பிட்டு இருக்காங்க. சரி, நான் மறுபடியும் கேக்குறேன், என்ன தெரியுது உனக்கு? தாசன டீ போட்டு இருக்காரு, சிந்திலையா பேப்பர் படிச்சிருக்காரு, மீனவர்கள் எல்லாரும் மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க. தியாகு, நீ கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பத்தி மட்டுமே பேசுறப்பா. ஆனா நான் சொல்றது கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை பத்தி, மனசால உணர வேண்டிய விஷயங்கள். இங்க வா, இதோ பாரு, இந்த மக்களோட வாழ்க்கை முறை, இந்த கிராமத்தோட உயிர் துடிப்பு, இதெல்லாம் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, உன் வயசுல நான் இருந்தப்ப இது எதுவுமே கிடையாதுப்பா. ஒன்னே ஒன்ன தவிர, இந்த லைட் ஹவுஸ், இந்த லைட் ஹவுஸ் தெரியும்ப்பா, தெரியும். இந்த லைட் ஹவுஸ் தான் நம்மளோட அடையாளம், ஆணி வேறு எல்லாமே. இந்த லைட் ஹவுஸ்லன்னா நம்ம ஊரே இல்லை. இது ஏன்பா திருப்பி சொல்றீங்க? நீ இன்னும் புரிஞ்சுக்கணும் தியாகு, இந்த மீன்பிடி தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மக்கள் வாழ்றதுக்கே கஷ்டப்பட்டாங்க. இந்த லைட் ஹவுஸ் மட்டும் இங்கே இல்லைன்னா மீன் பிடிச்சி பொழச்சிக்கலாம்ங்கிறது யோசனை நமக்கு வந்திருக்காது. காலப்போக்கில் இந்த மீன்பிடி தொழில் தான் நம்மளோட அடையாளமாகவே மாறிடுச்சு. இந்த லைட் ஹவுஸ் இந்த கடலுக்கு மட்டும் ஒளி தரலப்பா, நம்ம வாழ்க்கைக்கே வெளிச்சம் கொடுத்துருக்கு. புரியுதுப்பா, ஆனால் இதைய மறுபடியும் சொல்றீங்க? முன்னாடி சொல்றதுக்கும் இப்ப சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குடா தியாகு. இதோ பார், இப்ப நீ சின்ன பையன் கிடையாது. ஒரு நாள், ஒரு நாள் நான் இல்லாதப்ப இந்த ஊரையே நீ வழிநடத்த வேண்டி வரும். அப்ப புரியும். சரி வா, கிளம்பலாமா? அப்பா, இது உங்களோடது. இல்ல தியாகு, இனிமே உன்னோடது.
இன்னும் அம்புட்டு வேலை இருக்கு. அதை எல்லாத்தையும் இன்னைக்குள்ள முடிக்கணும். ஒரு ஊர் தலைவரோட கணக்கு புள்ள இந்த பாணி இவ்வளவு பெருசா வந்துட்டேன். எங்க நம்ம ஆதியும் செந்தாவேனும் காணோமே, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. என்ன பாடு பட போறாளோ? இந்த லூஸ் என்ன பண்ணுது? வாணி அங்கே தனியா நின்னு தாரே சொன்னிருக்கிற. அதான் நீ வந்துட்டிய ஆதி, என் மேல உனக்கு அவ்வளோ இஷ்டமா? எனக்கே தெரியாம போச்சு. ஏ கிறுக்கு, என்னடி வளர்ற? சும்மா நடிக்காதடா. என்ன தனியா விட்டுட்டேன்னு கதறுனே, இத்தனை வருஷம் என் கூடவே இல்ல அலறுனே, நான் இல்லாம என்னென்ன பாடுபட போறேன்லாம் பதறுனே. கதறுனா அலறுனா பதறுனா? ஏ எருமை, நான் என் படகு கோகலாவனை பத்தி பேசியிருந்தேன், உன்னை பத்தி அவனை வச்சு பேசுவானா? சரி ஒரு நிமிஷம் வா, அடங்கி வாமா. ஆமா, மீன் கடை பக்கம் போயிருந்தேன். எங்க நம்ம செண்பா காணோம்? அதுவா ஆசை மச்சா, அசலூர்ல இருந்து அம்புட்டு வலிச்சு கழிச்சு வரல. அதான் அம்மினி பூ வச்சு பொட்டு வச்சு சேலை கட்டி சும்மா மீன் நிக்கிக்கிட்டு வர வேண்டாம். எப்படி எப்படி மீன் நிக்கிக்கிட்டு? ரைட்டு. ஏ நம்ம செண்பா வந்தா. செண்பாவா? நவரமே இலே, நீ தள்ளிட்டு போனதே செண்பா தாண்டி. அடியே செண்பா, என்னது இது? என்னடி ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? நீ குளிக்காம இருந்தது நல்லா தான் இருந்த. இரு இரு பாருடா, கண்ணுல மயி, தலையில மல்லி, காதுல ஜிமிக்கி. நீ தள்ளடி குங்கி. நேஷன்பா, கல்யாண பொண்ணு கிடக்கா, மினிக்கின் வந்திருக்கா? என்ன ஆதி, புது துணி எல்லாம் போட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தா அதை வச்சுட்டு கிட்ட வராத போ. ஓ இத சொல்றியா? நம்ம முத்துப்பைய ரொம்ப நாள் கழிச்சு வெளியூர்ல இருந்து வாரால, அதான் அஞ்சு நாள் உப்புல ஊற வச்சு வெயில காய போட்ட மலையா கொத்தேத்துறது. வாங்க தாசன், என்ன காலங்காத்தாலே டீ கடை தரக்க போயிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, டீ கடைக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்ன சின்ன சிறுசுங்களா, காலங்காத்தாலே கடலோரம் நின்னுட்டு ஒரு கூச்சல் போட்டு இருக்கீங்க? ஆமா, நம்ம முத்துமைய வெளியூர்ல இருந்து வரால. முத்துவா? யாரு? அதானே ஓடகர மாரி முத்துமா. முத்து? அட நம்ம முத்துவா? பாவம், சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மாவை புயல்ல பறி கொடுத்த பையன்ல. நல்ல வேலை அவனோட சொந்தக்காரவங்க தான் அவனை வெளியூருக்கு அழைச்சிட்டு போய் படிக்க வச்சாங்க. ஆமா, அவன் வெளியூர்ல இருந்து வரான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவானே, அதான் போன வாரம் போட்ட கடிதத்துல சொல்லிருந்தார். என்னது? போன வாரமா? எங்களுக்கெல்லாம் மாசம் ஒரு அடிதான் கடிதம் போடுவான். ஓஹோ, இந்த கதை இன்னும் தான் ஓடிட்டு இருக்கா? போங்கனே, அது உங்க டீ கடையோட நல்லாதான் ஓடிட்டு இருக்கு. என்னம்மா வாணி, டீ கடை பக்கம் வருவல? அப்ப டீக்கு பதிலா கொதிக்கிற தண்ணிய போட்டு குடுக்கறேன். இப்ப மட்டும் சரி சரி கோச்சிக்காதீங்கண்ணே. சரி பசங்களா, நான் ஒண்ணும் கோச்சிக்கல. சாயங்காலம் உங்களை நான் என் டீ கடையில பாக்குறேன். போய் கடையை திறக்கணும். எப்ப ஆதி? சொல்லுண, முத்து பறவு வந்த பிறகு கடை பக்கம் கூட்டிட்டு வாப்பா. நீ பாத்து போயிட்டு மரம் கண்டுங்களா? சாயங்காலம் கடை பக்கம் வரும்போது எல்லாம் நல்லா சூடா இருக்கும். சரியா? அடுப்பும் சூடா இருக்கு, வந்து குதிச்சிரு. நல்லா இருக்கேன்டா. ஆளே அடையாளம் தெரியலடா. நீ என்னடா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. செண்பா, செண்பா பாவாடை தவணியில ரொம்ப அழக. வாணி எப்படி இருக்க? சின்ன வயசுல பார்த்த மாதிரி அதே மாதிரி இருக்க.
நம்ம காளி வரல அவ வேலை சும்மா வெல்ல போயிருக்கான்டா சாயங்காலம் திருடா முடிச்சு டீ கடையில பார்க்கலாம் விடு அவ இருக்கட்டும் அது என்னடா கையில ஒண்ணு இல்லடா காட்றா இல்ல ஒண்ணு காட்றான்றேன் இல்லடா உனக்கா கருவாட்டு மாலை பண்ணி எடுத்து வந்தேன் இதெல்லாம் உனக்கு இனிமே பிடிக்குமோ என்னமோ அதான் என்னடா நீ இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் தானே போடுறா இல்ல வேணாம் பரவாயில்லை போடுறான்றேன் சும்மா பேசிக்கிட்டு பரவாயில்லை முத்து வெளியூர் போயிட்டு வந்தாலும் நீ இன்னும் மாறலடா நான் மாறுது இருக்கட்டும்டா நம்ம ஊர் மட்டும் ஏன்டா இன்னும் மாறாம அப்படியே இருக்கு தூரத்துல போட்ல இருந்து வந்து பாக்குறப்ப ஊரு சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருந்ததுன்னு சந்தோஷமா தான் இருந்தேன் ஆனா இங்க வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஒண்ணுமே மாறல அதே மாதிரி சேரி சகதின் பழைய ஊர் கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் மெதுல ஊரு வெளியூர்ல இருந்து எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்த அத சொல்லு உனக்கா உனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்ல வாசனையுள்ள இந்த கருவாட்டு மாதிரி இருக்கு ஐயோ சீக்கிரமா நார்தரா தேவையும் புரியாது போர் சம்பந்தப்பட்டவங்கள பார்க்க விரும்பலன்னு அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒருத்தர் சொன்னா புரியாதா சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன தியாகு கோபமா ஆத்திரமா இருக்கா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜனங்க இதே வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியும் இதே வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாங்க 20 வருஷமாக ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது ஒரு முன்னேற்றம் பார்க்க போனா நான் தான் கோபம் பண்ணு தியாகு நான் தான் கோபம் பண்ணும் இன்னும் இந்த ஜனங்க இதே வேலையை எத்தனை நான் தான் பார்த்துக்கணும் நீ விரும்புற இதே மீன் பிடி தொழில் தான் இந்த ஊரோட அடையாளம் ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல உனக்கு முன்னாடி இருந்தவன சொல்லணும் மீன் பிடி தொழில் நல்லா சொல்லி ஒரு மண்டைய காய் வச்சிருக்கான் அவன் ஒரு தொழில் கத்துக்கிட்டு ஓஹோன்னு வாழ்வான் எத்தனை வாய்ப்புகள் அமையும் எத்தனை பேர் முன்னேறுவாங்க ஆனா இது எதுவுமே நடக்காது காரணம் உன் சுயநலம் இது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இந்த போட் வர்றதுனால போட்டு வர்றதுனால எந்த ஒரு நன்மையும் இல்ல மக்களோட மீன்பிடி தொழில் தான் பாதிக்கப்படும் அசல் காரணம் உள்ள வருவானுங்க நம்ம பொழப்பு நம்ம கலாச்சாரம் நம்ம ஜனம் எல்லாம் காண போயிடும் இது எதுவும் எனக்கு வேணாம் என் ஜனத்துக்கு எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் ஜனத்துக்காக மட்டும்தான் இதை வேணாங்கிறியா தியாகு மனச தொட்டு சொல்லு சுயநலம் இல்ல உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் போர்ட் கட்ட சரியான இடம் இப்ப நம்ம இங்க நின்னுட்டு இருக்க இந்த லைட் ஹவுஸ் இடம் தான் போர்ட் வரணும்னா லைட் ஹவுஸ் போகணும் ஆனா அதுக்கு நீ விட மாட்ட காரணம் இது நீ உன் அப்பாவும் வாழ்ந்த இடம் இது சுயநலம் இல்லாம வேற என்னன்னு சொல்றது எது எதையோ கற்பனை பண்ணி பேசுற நான் எதையும் கற்பனை பண்ணல நான் சொல்றது கேளு இந்த போட்னால நம்ம ஊரு தான் முன்னேறும் எல்லாம் இப்படிதான் ஆரம்பிக்கும் இன்னைக்கு இந்த போர்ட்டு காரணம் உள்ள வருவானுங்க பரவு விலவாசி கூடும் குடிச விழா சிமெண்ட் வீடா மாறும் வீடு சின்னதாகிட்டே போவான விலை மட்டும் கூடிக்கிட்டே போவோம் கூட்டு குடும்பம் தனி குடும்பமாகும் படிப்பு பந்தயமாகும் போட்டி பணம் பொறாம மட்டும் தான் மிஞ்சோம் எங்கேயோ சந்தோஷம் இல்லைக்காது கடைசியில
நம்ம காசை பிடிங்கிட்டு நமக்கே எப்படி வாழணும் சொல்லி கொடுப்பா. இந்த மாதிரி கேடு கட்ட வாழ்க்கை மட்டும் என் ஜனத்துக்கு வேணாம். தியாகு தியாகு இப்படி கடிவாள கட்ட குதிரை மாதிரி இருக்கறதால எந்த பிரச்சனமும் இல்ல. அதே கடிவாள கட்ட குதிரை தான் பந்தயத்துல கவனம் சிதறாம வெரசா ஓடி ஜெயிக்க துருத்துறா. குதிரை பந்தயமா? என்ன தலைவரே, மீன் பிடிக்கிறத விட்டுட்டு குதிரை வாங்கி மேய்க்க போறீங்களோ? இந்த பொழப்பெல்லாம் விடவே மாட்டீங்களே. அடையாளம் அடையாளம்னு சொல்வீங்க, துண்டத்தை துடைச்சிக்கோங்க, மூஞ்செல்லாம் வேர்க்குது. காளி, இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பேசிட்டு இருக்க? எனக்கு தெரியாதா? விளையாடாதீங்க தலைவரே, நீங்க வேற. ஊருக்கே தெரியும் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனைன்னு. எல்லாம் இந்த போட்டு போகிறாங்க தானே. சில மாசமா இந்த பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கு, ஆனா இன்னொரு முடிவு வந்ததாவே இல்லையே. என்ன ருத்ரா, சரிதான என்ன சொல்றது? காளி, இங்க பாரு தியாகு, ஊர் பண்பாட்டை காப்பாத்திரம் பாரம்பரியத்தை காப்பாத்திரம் நீயே நம்ம ஊரை உருப்பிட விடாம பண்ணிட்டு இருக்க, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஊர் உருப்படாமலா ஊரு சந்தோஷமா இருக்கு? உருப்படாமலா ஊரே சேர்ந்து திருவிழாக்கு நடது. அட ஆமால, திருவிழா ஏற்பாடெல்லாம் சும்மா தடபுடலாம் இருக்குது போல. எக்கச்சக்கமான செலவோ. போன் கணக்கு புள்ள எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டா ஆட்டம் பாட்டம்னு சும்மா கலகட்ட போதாமே. இந்த திருவிழா ஒண்ணுதான் குறைச்சல். ருத்ரா, சொல்ல மறந்துட்டேன், திருவிழாக்கு நீ கண்டிப்பா வரமாட்டேன். வராதிரு தான் நான் சொல்றேன். வருஷத்துக்கு முன்னாடி
அங்க பாருங்க அங்க டீ கடையில ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. அவங்கள போய் என்னன்னு மொளக கவனிங்க. வெட்டி கடையில அப்புறம் பேசிக்கலாம். சரி சரி நான் வரேன். அண்ணே அண்ணே அப்படியே சூடா இருக்கு ஒரு டீ. காலையில இருந்து வேலை செஞ்சு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குதுனே. பாக்கலாம். காத்து வாங்க போனேன். ஒரு கவிதை வாங்கி வந்தேன். பக்கத்துல யாரையும் காணோம். டக்குன்னு பீடி பிடிச்சிட்டு போக வேண்டியதான். பீடி பிடிக்கிறதுல என்ன ஒரு தனி சுகம். டேய் என்னடா பண்ணி இருக்க? ஏ வாணி சும்மா காத்து வாங்கலாம்னு வந்தேன். கேடி பயலே உள்ள அம்பட்டு வேலை இருக்கு. இங்க உனக்கு பீடி கேக்குதா? பீடி ஒரு நிமிஷம் வாணி சக்குன்னு அடிச்சிட்டு சிக்குன்னு போயிறேன். இல்லனா காய் காலனா நடுங்கு. இப்ப நீ மட்டும் அத தரல. ஆறதுக்கு கையும் இருக்காது காலும் இருக்காதா? போனி வாணி அத தாணி வாணி போனி போடா போச்சு. ஆமா இதுல அப்படி என்ன இருக்குன்னு எல்லா பயலுகளும் அதை பிடிக்கிறானுங்க. என்னது இது மூக்குல இருந்து இப்படி புப்பு நாருது? நான் வாணி ஏன் இப்படி எங்க இருந்து புடிங்கிட்டு நீ அடிச்சிட்டு இருக்க? உன குடும்ப குத்து வைக்கலன்னு நினைச்சேன். சரி வா நம்ம சேர்ந்து போய் அடிக்கலாம். கைய விடு போடா. ஐயோ சுடுதே சுடுதே சுடுதே. ஏய் எரும எரும அதை இன்னும் பத்தவே வைக்கலடா. பத்த வைக்கலையா? அது இல்ல வாணி போடா அந்த பக்கம். நான் வாணி பிரச்சனை பண்ணடா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரோஜா. சரி சரிங்க வாயே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த வருஷம் ஊர் திருவிழாவை ஓ கடை பக்கம் ஏற்பாடு பண்ணது யாரு? நான் தான். அதனால எனக்கு கொஞ்சம் புரியல. ஏய் இந்த சரோஜா கிட்டே வா. வருஷ வருஷ திருவிழா இங்க தான் நடக்குது. யார மத்த பாக்குறியா? என்ன சரோஜா நம்மள அப்படியே பழகி இருக்கோம். கொஞ்சம் காசு தானே கூட 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 கூட. ஐயோ என் துட்டு. ஐயோ என்னமா சரோஜா ஏன் டீ கடையில ஆயிஸ் முழுக்க வேலை செஞ்சா கூட இப்படி காசு என்னால பாக்க முடியாதே. ஐயோ கொஞ்சம் சும்மா இருனே. இப்ப எல்லாரும் சைவம் ஆயிட்டாங்க. அது சரி இவ்வளவு காசு நான் தியாகு கிட்ட வேலை செஞ்ச போது கூட இவ்வளவு காசு பார்த்ததில்லையே. பேசாம அவரை விட்டுட்டு சரோஜா வந்து வேலை செய்யலாமோ? கணக்க விடுறோம் காய்கறியை பிடிக்கிறோம். கணக்கு காய்கறி கணக்கு காய்கறி ஒரு பெரிய மனுஷன். நான் உங்க ரேடியோ நிறுத்த சொன்னல அதே இன்னும் பாடி இருக்கு. அது நான் இல்லமா அங்கிட்டு பாரு. அண்ணே நான் சொன்னல அங்க வந்துட்டாங்க. அதான் இங்க பாருங்க இங்க பாருங்க.
அதற்கானது ஆட்டத்தையும் பாட்டத்தையும் கொண்டு சேர்த்து வந்த அசலூர்காரங்களுக்கும் என் உயிருக்கும் மேலான மக்களுக்கும் அன்பான வணக்கம். வருஷ வருஷமா நாம் நடத்துகிற திருவிழாவை விட இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாகவே கொண்டாடுறோம். ஏன்னா எங்க ஐயா மாணிக்கம் இந்த ஊருக்கு மீன் பிடிக்கிற தொழிலை கொண்டு வந்து இன்னியோட 20 வருஷம் ஆயிடுச்சு. எங்க ஐயாவோட இந்த ஊருக்கு வந்த சில பெரிய மனுஷனுங்க இங்கே தான் இருக்கீங்க. செந்திலையா தாசரனே அவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த ஊர் எத்தனை கஷ்டங்களையும் எத்தனை சவால்களையும் தாண்டி வந்திருக்குன்னு. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வெயிலையோ மழையிலையோ செருப்பில்லாமல் நடந்து வேலை செஞ்சுருக்கானுங்க. பின்னாடி தெரியுதே இந்த லைட் ஹவுஸ், அது மட்டும் இங்கே இல்லைன்னா மீன் பிடிச்சு பிழைக்குன்ற யோசனையே நம்மளுக்கு வந்திருக்காது. அது கடலுக்கு மட்டும் வெளிச்சு தரல மக்களே, நம்ம வாழ்க்கைக்கே வெளிச்சு கொடுத்துருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு இருக்க மீன்பிடி தொழில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கடவுள் புண்ணியத்தில் ஓடிட்டு இருக்குன்னா ஒரே ஒரு காரணம், நீங்கள் வெறும் வெத்து நிலத்திலிருந்து ஆரம்பித்து உசுறு கொடுத்து உழைச்சி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இந்த வளர்ச்சியெல்லாம் பார்த்தா பெருமையாக இருக்கு மக்களே, பெருமையாக. ஆனால் ஒன்று, என்னதான் வளர்ந்தாலும் என்னதான் முன்னேறினாலும் பாட்டுனுங்க போட்ட அஸ்தி வரத்தையும் ஊர் கடந்து வந்த பாதையும் மறக்கக்கூடாது. அப்படி மறந்தோம்னா அது இந்த ஊருக்கும் எங்கள் ஐயா மாணிக்கத்துக்கும் உசுறு குட்டு உழைச்ச செந்திலைய மாதிரி பெரிய மனுஷங்களுக்கும் சரி அது ரோகம் ஆகும். இப்போ நம்மகிட்ட என்ன இல்லை, உண்ட உணவு, உடுத்துறதுக்கு துணி, தூங்குறதுக்கு ஏனோ, சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு 4 பேர், என்னைக்கும் நிறைஞ்சிருக்கும் சந்தோஷம். இதை விட என்ன வேணும் மக்களே? ஆனால் இருக்கு, கஷ்டப்பட்டு உழைச்ச என் ஊர் ஜனத்துக்கு நான் ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். பழைய டெண்டு கொட்டா இருந்துச்சுல அதே இடத்துல புத்தம் புதுசாக ஒரு தேட்டர் கட்டியிருக்கிறோம். சினிமா தியேட்டரா? இல்லை வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்கிறீங்க, பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. அடிப்படை வசதி கூட நம்ம ஊரில் இல்லை. டேய், இப்போ சினிமா தியேட்டர் ரொம்ப அவசியமா? யாருப்பா அது, ஊருக்கு புதுசாதி? அதனால தர நீ நீங்கள் பேசுங்க. சரி மக்களே, கஷ்டமாக உழைக்க வந்தேன்னா இதை பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னை நீங்கள் வந்து நேரடியாக பார்க்கலாம். இங்கே பெரிய மனுஷங்களாக ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. நன்றி மக்களே. செந்திலையா டேய் முத்து, இன்னே இவன் படிக்க பேச அண்ணே அஞ்சிட்டி இவனுங்க வேற. சார் என்னண்ணே எப்படி இருக்கீங்க? யாருப்பா அது, ஊருக்குள்ள புதுசா இருக்கு என்ன தெரியலையாண்ணே? முத்துண்ணே. அட முத்துவா, அப்படி பாருங்க நல்லா இருக்கண்ணே. டேய் முத்து, அறிவு இருக்கா உனக்கு? ஐயோ இப்படி பேசுற? ஆதி அமைதியா உட்காரு. நாங்க அப்படி என்னடா தப்பா கேட்டேன்? இங்க எல்லா தகவல் சேர்த்து தானே அவர்கிட்ட பேசுனேன். அதுக்குன்னு கேக்குறதுக்கு ஒரு இடம் வேணா? இப்படி ஊர் முன்னாடி கேப்ப என்னண்ணே? டீல சூடே பத்தல. ஆதி சூடு பத்தல தானே? இப்ப என்னடா என்னையும் உங்களை மாதிரி நின்றுட்டு தலையாட்டிட்டு இருக்க சொல்றியா? என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. வெளியூர்ல வந்திருக்க நீ, முதல்ல ஊர் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கும்ங்கறத கொஞ்சமாச்சு கத்துக்க. ஏண்டா அவனே குத்தம் சொல்ற? 10 வருஷம் கழிச்சு வந்து அவனுக்கே இப்படி கேட்க தோணுது. இத்தனை வருஷமா இருக்கிற உனக்கு இப்படி கேட்க தோணல? ஏய் வேணாங்காளி, இந்த மாதிரி பேச்செல்லாம் ஒரு ருத்ரா கிட்டே வச்சுக்க. அதான் இந்த மாதிரி பைத்தியகரமா சொல்லி தெரியும். ஏய் எதுக்கு ருத்ரா அதுக்கு இருக்க? ஆமா ஊர்ல அதான் பிரச்சனை நடக்குது. அதுக்குலே நல்ல நாள் அதுமா, எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? நீ போ அந்த பக்கம் போ. ஆதி என்னம்மா தக்காளி இப்படி இருக்கு? வா மூச்சு மேருக்கு பல்மா சிபே நான் சும்மா போடி. தக்காளி போச்சே, கேரட் கேரட், பீன்ஸ் பீன்ஸ், தக்காளி தக்காளி, ஃப்ரெஷ் காய்கறி ஃப்ரெஷ் காய்கறி, கேரட் கேரட், பீன்ஸ். ஏய் சரோஜா, இங்க என்ன நடந்துருக்கு கத்திட்டு இருக்க சும்மாமா? ஓஹோ, நான் என் வயிற்று பல்ப்பு காய்கறி வைக்கிறது உங்க வெட்டி பேச்சு தடங்களா இருக்குதோ? ஏய் என்ன வாயெல்லாம் நீளுது? வாய் மட்டுமா நீளும் காளி? போட்டா
ஏண்டா போயும் போய் அவளோட அம்பில் திட்டிருக்க? அவ கிடக்குறா. சரியாதி, ஊர் பெரியவங்க முன்னாடில இந்த மாதிரி பேச மாட்டேன், போதுமா? அம்மா கேட்கணும்னு இருந்தேன், யார் இந்த ருத்ரா? அவங்களா? அவளா? தோ நம்ம காலியோட முதலாளி தான், தோ படக பாரை வச்சு வயிற்று பழப்பு நடத்திட்டு இருக்கிறான். தியாகையாக்கும் ருத்ராக்கும் ரொம்ப நல்ல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அது ஊருக்கே தெரியும். இந்த தியாகையாக்கும் ருத்ராக்கும் என்ன பிரச்சனை? சரி சரி, நீங்களாம் இப்படியே பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன், எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு. சரி சரி கிளம்பு. இந்த தியாகையாக்கும் ருத்ராக்கும் என்ன பிரச்சனை? கதெல்லாம் இருக்கட்டும்டா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வந்துடுறேன். அந்த பொண்ணு தான் வேலை இருக்குன்னு போகுது, இவனும் பின்னாலே போறான். ஆடா அறிவு குழந்தைகளா, தின்னது போதும், வாங்கடா. ஏ பசங்களா, குடிச்ச டீக்கு காசை கொடுத்துட்டு போங்கப்பா. இது வச்சுக்கோங்க. போடட்டும் கூட இந்த பூமியின் நிலையால் வாழ்ந்தவர் யாரே?